ஒரு வீட்டில் அவங்க அப்பாருக்கு உடம்பு சரியில்லை. எங்கள் தெருவுக்கு அந்தாண்ட தெருவு தான். அவர் ரொம்ப சீரியஸாக இருந்தவொடனே தந்தி கொடுத்துட்டார். வயது 85 வயசு ஆகுது, இழுக்குதே தவிர நிற்க மாட்டேங்குது. வந்தவன்லாம் பார்த்தான், இதுதான் சரியாக வராது. இப்போ ஒரு நாள் பார்த்தா, ரெண்டு நாள் பார்த்தான், சரி ஊருக்கு போயிட்டு வருவோன்னு போகணும்ல, அவனுக்கு போக மாட்டேங்கிறான், இருந்து ஒரு வழியாக முடிச்சுட்டு போயிடுவோங்கிறான். அவருக்கு அவரும் போக மாட்டேங்கிறாரு, வந்தவனும் போக மாட்டேங்கிறான், பணம் மட்டும் போயிட்டேங்க. தினம் 3 வேளையும் எல்லாருக்கும் சாப்பாடு, 25 பேருக்கு சாப்பாடு போடணும்னா எவ்வளவு வச்சுருக்கிறதெல்லாம் அதிலேயே போயிட்டுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கவலைப்படுறான். அப்படியே கொஞ்சமாக கொடுத்துருந்தான். ஒருத்தர் சொல்கிறான், வந்தவன் தினம் இட்லி போடாதீங்க, நாளைக்கு பூரி போடுங்கிறான். இவன் என்னடா பண்ணுறேன்னு தவிச்சிட்டு இருக்கான். இன்னொருத்தன் சொல்கிறான், 11 மணிக்கு நான் ஒரு டீ குடிப்பேன் போவோங்கிறான். இது எப்படா சமாளிக்கிறேன்னு தெரியாமல் கஷ்டப்படுறான். 10 நாள் ஆகிட்டு தூக்கம் வருமா? வரல. எஞ்சி தெருவில் அப்படி நடக்கிறான் ராத்திரி 2 மணிக்கு. அடுத்த வீட்டுக்காரனுக்கும் தூக்கம் வரல, அவன் கிளம்பி வந்துட்டான். என்னண்ணே என்னமோ இப்படி நடந்துக்கிட்டீங்களே, என்ன விஷயம்? அப்பா இந்த திண்ணையில் பாரு. பார்த்தா வரிசையா, ஆமாம், 25 பேர் படுத்துருக்கான். எல்லாம் 8 நாள் ஆச்சு வந்து. நான் தந்தி கொடுத்து தொலைச்சிட்டேன்டா, தெரியாதனமாக கொடுத்துட்டேன். எல்லாம் வந்துட்டான், சரி நடக்கல, போகன்ட்டு போக மாட்டேங்கிறான். சரி இவராவது கஷ்டப்படுறானே பிள்ளைன்ட்டு போகலான்னு அவரும் போக மாட்டேங்கிறாரு. போக மாட்டேங்கிறான், நான் கிடந்து கஷ்டப்பட்டுருக்கேன், இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல, தவிக்கிறேன். அதுக்கு அவன் அடுத்த வீட்டுக்காரன் சொன்னான், ஏன்னா நீங்கள் வேறு இவ்வளவு விவரம் தெரிஞ்சவங்களாக இருந்தும் இவ்வளவு நாள் பார்த்துருக்கீங்களே, நல்லா இருக்கா? ஏன் என்னன்னா, நம்ம டாக்டர்கிட்ட கொண்டு காட்ட வேண்டியதாக காமிச்சா உடனே அப்போவே என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கப்படாதா? நான் உங்களை கேட்டால் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால நான் இருட்டேன். அப்படியே சொல்லி 100 ரூபா செலவுமா, கொண்டி சும்மா கொண்டு காட்டுங்க, பாக்கி அவர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டா. நீ கொண்டு காட்டினீங்கன்னா போதும், பாக்கியெல்லாம் அவர் பார்த்து. இவன் ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போய் காமிச்சா என்னன்னா, நம்ம ஆள் என்னன்னா, நிறைய ஒரு 7-8 நாள் அப்படி வீட்டேருக்கு போக மாட்டேங்கிறாரு, வந்தவனுங்களும் போக மாட்டேங்கிறா, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எங்கள் அடுத்த வீட்டுக்காரர் சொன்னார், உங்கள்கிட்ட கொண்டு போனால் ஒரு ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னார். நான் அதோடு தாங்க கொண்டு வந்திருக்கேன். அவர் கேட்குறாரு, டாக்டரு அறிவில்லை, இத்தனை நாள் ஏன் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அன்றைக்கே கொண்டு வரலாம்ல, உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பட்டாலும் புத்தி வராதுறான்ட்டாரு. சரி சார் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு. ஒரு ஊசி கிடையாது, ஒரு மாத்திரை கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த கடா அப்படி கையை தொட்டான், தூக்கிட்டு போட்டான். அவர்கிட்ட வந்த கேஸ் எதுவும் இது வரைக்கும் அழைச்சிக்கிட்டு போகணும் அவன் வாயால் சொன்ன இல்லை சார், தூக்கிட்டு போன்னு தான் சொல்லுவான், தூக்கிட்டு போன. என்ன கதை? கதையில் எப்படி நாம் கற்றுக்கு கடையில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது என்ன, அந்த காலத்தை இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். 1950-60 நம்ம ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி சொன்னார். அசோகமித்திரன் கதையை படித்தா அதை தெரிஞ்சுக்கலாம். உண்மையான செய்தி. அந்த காலத்தில் புதுமைப்பித்தன் கதையை நாங்கள் ரொம்ப படிப்போம். அதில் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும்னு ஒரு கதை இருப்பார். இன்னைக்கு படித்தாலும் அதை ரசிக்கலாம். கடவுள் வந்து கந்தசாமி பிள்ளைகிட்ட வழி கேட்குறாரு, திருவள்ளிக்கேணிக்கு எப்படியே போகிறதுன்னு கேட்குற. அது அது அப்படி தான் தொடங்கும் அந்த கதை. ரொம்ப அழகாக கொண்டு போவார். சில இடங்களை நான் 1-2 தடவை படிச்சிருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த இடங்கள்லாம் மறக்கவே இல்லை. சிவபெருமான் திடீர்னு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார் கந்தசாமி பிள்ளைகிட்ட. கந்தசாமி பிள்ளைக்கு என்ன வேணும், என்னது வேணும்னு கேட்கலாம்ல, வீட்டில் அரிசி இல்லை, கேட்கலாம்ல. அவர் சொல்கிறார், அந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதேன்னுறார். இந்த வரம் கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, உங்ககிட்ட வரம் வாங்கி உருப்பிட்டவன் என் வேணு கேட்டுருக்கேன். இப்போ படித்து பார்த்தோம்னா, பழைய புராணங்கள்லாம் பார்த்தோம்னா அது சரியாக இருக்கும். அப்படி இருப்பார். இது யார், உம்மை பிள்ளையா விளையாடிக்கிட்டு இருக்கு, பாண்டி விளையாடுது ஒரு பிள்ளை, அவரோட மக, ஒரே மக, உம்மை பிள்ளையான்னு கேட்குறார். இதுக்கு என்ன பதில் சொல்லணும், ஆமாம் இல்லை தானே சொல்லணும். கந்தசாமி பிள்ளை சொல்கிறார், யோ நான் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு வச்சுருக்கிறேன், இதில் உண்மை விளையாட்டெல்லாம் வேண்டான்னுடுவார். என்ன விளையாட்டு? இதுக்கு முந்தி படிச்சிருந்தால் தான் தெரியும். அதை பெரிய புராணம் படிச்சிருக்கணும். அதில் ஒரு பிள்ளைய வந்து வெட்டி கொடுக்கும்படியாக கேட்டார் சிவபெருமானுங்கிறது தெரியணும். இவருக்கும் ஒரே பிள்ளை தாங்கிறது தெரியணும். வந்திருக்கிறது சிவபெருமான். அப்போ என்ன கேட்பார்,
அது ஒரே ஒன்று கண்ணன்னு கருவேப்பில் கொழுந்த மாதிரி வச்சுருக்கேன், இதில் உண்மை விளையாட்டெல்லாம் வேண்டாம். அதுக்கு சிவபெருமான் சொல்லுவார் அழகான பதில், கவலைப்படாதையும் இப்போ நான் சுத்த செய்வோம்பர். அழகு அந்த இடங்கள்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத அற்புதங்கள் அதெல்லாம். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்ட்டு பாரதி சொல்கிறான். அதை பாரதியினுடைய வார்த்தை தான் அது. சென்றது இனி மீளாது மூடரே, பாரதியார் சொல்கிறார், சென்றது இனி மீளாது மூடரே, நீர் சென்றதையே சிந்தை செய்து கவலை எனும் குழியில் விழுந்து, கவலைப்பட்டு கவலைங்கிற குழியில் விழுந்து வீணா சங்கடப்படாதே, இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நினைத்து வாழ கற்றுக்கொள்னு சொல்கிற. நமக்கு அது இல்லை இல்லை, நேற்று கவலை இன்னைக்கு நாளைக்கு என்ன ஆக போகிறோங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு, இதுக்கு இடையில் நாம் இருக்கிறோம். இது ரெண்டையும் மறந்துடுங்கிறார், நடந்து போனதையும் மறந்துடு, வரப்போகிறதையும் மறந்துடு, இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார். எங்கள் அப்பா சொல்லுவார், அவர் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில், எப்போ இருந்திருக்கோம், ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி இருந்திருக்கோம், அப்போல்லாம் 1 ரூபாய்க்கு 16 படி அரிசி விடாருனார். நான் கேட்டேன், விற்றது சரிதான், வீட்டில் பானை நிறையா அரிசி இருந்துச்சான்னு கேட்டேன். அரையனா ஒரு நாள் எடுத்துகிட்டு போய் அரிசி வாங்குவோம், அரையனா கிடைக்காது. இன்றைக்கி 1 கிலோ 40 ரூபா 50 ரூபான்னு சொல்கிறாங்க, வாங்குகிறோமா இல்லையா? அப்போ அந்த காலம் வசதியா இந்த காலம் வசதியா? பாரதியார் கேட்குறார், உன் தாத்தா வெட்டின கிணறுங்கிறதுக்காக கிணத்து தண்ணியா உப்பு தண்ணியை குடிப்பியாடான்னு கேட்குறார். உன் தாத்தா வெட்டின கிணறு தான், தண்ணி உப்பாக இருக்கு, குடிப்பியா? என் தாத்தாவை வெட்டினதாச்சே, பிடிக்கலையா விட்டுடு, புதுசில் நல்லதாக இருக்கா எடுத்துக்கோ. அப்படி வாழ கற்றுக்க, பழசுங்கிறதுக்காக பிடிச்சிக்கிட்டு தொங்காதே. அதனால தான் பாரதியார் என்ன பண்ணுறார், வேல்ஸ் இளவரசருக்கு வாழ்த்துன்னு எதிர்க்கார். எல்லாரும் வெள்ளக்காரனை எதிர்த்து அரசன் வருவதை எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிற நேரத்தில் அவனுக்கு வரவேற்பு கொடுத்து ஒரு கவிதை எழுதுகிறார். அதில் ஒரு இடம் சொல்கிறார், எங்கள் ஆளுவோ என்ன பண்ணுவான் தெரியுமா, சாஸ்திரம் சம்பிரதாயம்னு முட்டாள்தனமான வேலையெல்லாம் செய்வான். அப்படி தான் புருஷன் செத்தவொன்னே பொண்டாட்டியை தூக்கி நெருப்பில் போட்டான், அவளாக விழுந்துட்டான்னு சொல்லுவான், அவள் எவளும் விழுவ மாட்டான், இவன் தூக்கி போடுவான், போட்டுட்டு அவள் போய் விழுந்தாம்மா, இவன் தான் தள்ளி விட்டுருப்பான். அந்த காலத்தில் நாங்கள் ஒரு வேடிக்கையாக கதை சொல்லுவோம், ஒரு கப்பல் போகுது, கப்பலில் மேலே தளத்தில் நின்று மாலை நேரத்தில் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அங்கே இளம்பெண்ணெல்லாம் நிற்கிற, ஒரே ஒரு இளம்பெண் நிற்கிறா, அவளை வேடிக்கை பார்த்துக்கிட்டு 10 பையன் நிற்கிறான். அதில் ஒரு வயசானவர் நிற்கிறார், ஒரு 90 வயசு இருக்கும் அவர் நிற்கிறார். எல்லாம் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு அந்த இளம்பெண் கடலில் விழுந்துட்டான், கால் வலிக்கு விழுந்துட்டான். மேலே நிற்கிறான் அவனுடைய தலைமை மாலுமி, அவன் அங்கேருந்து சத்தம் போடுறான், யாராவது இறங்கி பிடிச்சிக்கோ, நான் லைஃப் போட்டை எடுத்து போடுறேன், தப்பிச்சு வந்துடலான்னு கத்துறான். 1 பயக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவனா இப்போ என்ன பண்ணுறான்னா, நான் அப்போவே நினைச்சேன் இவன் உழுவான்னு சொல்லிட்டு நவந்து மெதுவாக மெதுவாக நவந்து போகிறான். அந்த கிழவனார் 90 வயசு இருந்தார் பாருங்க, பொத்தேர்னு உழுந்து பிடிச்சிட்டார். அப்புறம் அவன் கொண்டாந்து போட்டை போட்டு ரெண்டு பேரையும் காப்பாற்றிட்டான். ராத்திரி சாப்பாட்டோட சேர்த்து போராட்ட விழா நடத்துகிறான் இந்த பெரியவருக்கு. இவ்வளவு பேர் இளைஞர்கள் இருந்தீங்க, 1 பயம் குதிக்கலையே பார், 90 வயசு விழுந்து காப்பாற்றிட்டாரே, இவர் மாதிரி இளைஞர்கள்லாம் இருக்க வேண்டாமா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாரே தவிர கிழவனார் மூஞ்சில் சிரிப்பு இல்லை, இப்படியே இருக்கிறான். அவருக்கு நான் 1000 ரூபா பரிசு கொடுக்குறேன் கொடுக்குறேன், அவையா கேளன்ட்டான். அவரை சரியிருமா, அவர் மூடு சரியாக இல்லை போல இருக்கு அப்படின்ட்டு. இப்போ பெரிய நமக்கு 2 வார்த்தை பேசுவார் அப்படின்னு சொன்னார். அவர் ஒன்றும் பேசலை, எழுந்திருச்சார்,
பாராட்டாட நடத்துறீங்க, பாராட்டு அயோக்கிய பயலுவா, என்னை தள்ளி விட்ட பயவன் அவனை சொல்லு. அவன் உழுவுல நின்றுக்கிட்டு இருந்தவன், நாங்கள் தான் சின்ன பிள்ளை நின்றுட்டு இருக்கோம், நீ ஏண்டா நிற்கிற, உழுவு, முடிஞ்சால் காப்பாற்றுவோம், இல்லை நீ இங்கே வந்து போ அப்படின்ட்டு தள்ளி விட்டான். இப்போது அவர் சொல்கிறார் தள்ளி விட்ருவான், கொண்டு ராஜா ராம் மோகன்ரா என்ன பண்ணுறார், அவங்க அண்ணியை கொல்றதை பார்த்தார், அப்போ தான் அவர் இந்த எதிர்ப்பு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். இப்போது பாரதி சொல்கிறான், நெருப்பில் தூக்கி போட்டாங்களேடா, அது நீ இல்லைன்னா தடுக்க முடியுமான்னு கேட்டான். நீ மட்டும் இல்லைன்னா இந்த நாட்டில் என்ன செய்வான், இது எங்கள் சாஸ்திரத்தில் இருக்குது, அது மாதிரி தான் செய்யணுன்றான். நம்ம எல்லோரும் ஒன்றும் செய்ய முடியாது, சாஸ்திரத்துலேயே இருக்குங்கிறானே அப்படின்ட்டு, இதில் சாஸ்திரத்தில் இருக்குது அதனால் மாற்ற முடியாது அப்படிம்மா. நீ என்ன பண்ண, எந்த கவலையும் இல்லாமல் அதை மாற்றினாய், நாங்கள் பிழைத்தோங்கிறான். இல்லைன்னா எங்களை கொண்டுக்கிட்டே இருப்பான் தொடர்ந்து, சதி, அதுக்கு பேர் சதி. அப்படி தூக்கி போட்டு அவளுக்கு ஒரு கோயில் கட்டிடுவான் சார். கணவனுக்காக உயிர் நீத்த காரிகை கோப்பார் அப்படின்னு ஒரு கோயில் கட்டி எல்லாரையும் கும்பிட வச்சுட்டு போயிடுவான். இருந்தால் சொத்தில் பங்கு கொடுக்கும்படியா வரும், அவளை காப்பாற்றுற பொறுப்பு இருக்கும்னு பயந்துக்கிட்டு தூக்கி போட்டு எரிச்சு விட்டு இதெல்லாம் செஞ்சான். பெண் குழந்தை பிறந்தா ஆற்றுல தூக்கி எரிஞ்சான், அதையெல்லாம் நீதானே தடுத்தாய். ஆயிரம் துன்பங்கள் உன்னால் உண்டு, ஆனால் அதையும் மீறி எங்களிடம் இருந்த தீய குணங்களை எல்லாம் நீக்கியவன் நீதானே, அதனால உன்னை வரவேற்கிறேன்னு. அதாவது ஒருத்தர் கெட்டவனா கூட இருப்பான், அவனால் நமக்கு என்ன நன்மை விளைஞ்சதுன்னு பாரு. அவன் நம்மளை அடிமைப்படுத்தினான், கேவலப்படுத்தினான், எல்லாம் செஞ்சான். பாரதி சொல்றான், இன்று புதுதாய் பிறந்தோம் என்று எண்ணம் அதை தின்னமர செய்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருப்பீர், இன்புற்று இருந்து வாழ்வீர்னு பிடிச்சான். தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர், இருப்பது வாழ்க்கை வாழ்வது ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. இருப்பதுனா இருக்கான், அவன் இருக்கான் அவ்வளவுதான், இன்னும் சாவலைன்னு அர்த்தம் அவ்வளவுதான். வாழ்வது என்பது அர்த்தத்தோடு வாழ்வது, அவன் வாழ்வதில் ஒரு அர்த்தம் இருக்கணும், அப்படி இருக்கணும். அதாவது நம்மளோட புறநானூறு ஒரு இடம் காட்டுது, குமண வள்ளலை பற்றி சொல்கிறான். குமண வள்ளல் யார், கடை ஏழு வள்ளல்களில் ஒருத்தர், ரொம்ப நம்ம குமண வள்ளலை பற்றி தெரியும். இப்போ அவன் தம்பிக்காரன் அவனுக்கு எதிர்ப்பாக நடத்தி இவர் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, இவன் இருந்தால் நம்ம அரசாங்கத்தை எடுத்து கொடுத்துட்டு போடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாட்டை பிடுங்கிட்டு விரட்டி விட்டுறான் காட்டுக்கு. இப்போ வள்ளல், குமண வள்ளல் எங்கே இருக்கிறாரு, காட்டில் இருக்கிறார். பெருந்தலை சாத்தனார்னு ஒருத்தன் எங்கள் ஆளு புலவர் என்ன பண்ணான், அங்கே போய் பாடுறான். அவனே நாட்டெல்லாம் விட்டுட்டு வந்துருக்கிறான், இவன் அவன்கிட்ட போய் ஏதாவது கொடுங்கிறான். தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர், எப்போ, இன்னைக்கு, இன்னைக்கு சாப்பிட்றா, இன்னைக்கு விளையாடு, இன்னைக்கு மகிழ்ச்சி ஆயிரு. நேத்தி நமக்கு இந்த கஷ்டப்பட்டமேன்னு நினைக்காத. எங்கள் அப்பா சொன்ன மாதிரி பவுன் 18 ரூபா விற்றுதுரா, விற்றுது, நீ வாங்கினியா, நீ என்ன கழுத்து நிறைய நகை போட்டு இருந்தியா அந்த காலத்தில், முடியல. இப்போ அச்சய திருதியே இன்னும் ஒன்று சொல்கிறான், வர்ஜனன்னு நகை வாங்குறான்ல, இருக்குல்ல காசு. அப்போது அந்த காலம்லாம் நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது, அந்த காலத்தில் இருந்தான் அவ்வளவுதான். அவனுக்கு நல்லா வாழ்றதுன்னா என்னன்னு தெரியாமல் இருந்தான். பழைய சோறு சாப்பிட்டு சௌகரியமான, இப்போ பழைய சோறு சாப்பிட்றது காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றான், அதுதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறான். நம்ம மறுபடியும் அதுக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் திருமணத்திலேயே பழையது போட்டிருக்கான். திருமணத்தில் வீட்டில் ஒரு 100 பேருக்கு தான் சாப்பாடு நடக்கும், அந்த ஊர் சுற்றி உள்ளவங்க தான் வருவாங்க கல்யாணத்துக்கு. ஒரு பழையது, இன்னொன்று என்ன செய்வாங்களாம், உப்புமா, ஒரு பலகாரமாக இருக்கக்கூடாது. இது பழையதுக்கு பலகாரம்னு பேர் வச்சுட்டான், பழையது இப்போ ஒரு பலகாரம் இருக்கக்கூடாது, ரெண்டு பலகாரமாக இருக்கணும்,
கல்யாணத்தில் அப்படின்னு விட்டு அதை ஒன்று வச்சு இந்த உப்புமாவை ஒன்று வச்சு அதுதான் கிண்ட முடியும். அதை செஞ்சு எல்லாருக்கும் வைக்க அந்த வீட்டில் உள்ளவங்களே செஞ்சு தான் சாப்பிட்ருக்காங்க. அந்த காலத்தில் சமயக்காரன்லாம் வச்சு செய்யலை, அப்படி செஞ்சு கொடுத்துட்டாங்க. இதுதான் அப்போ இருந்தது, அப்படி நாங்கள் இருந்தோம், அதுதான் ரொம்ப நல்ல காலம்னு சொல்கிறான். அது எப்படி நல்ல காலமாகும்? முடியாமல் இப்படி செஞ்சோம். என் பேத்திக்கு கல்யாணம் பண்ண 20 பேர் தான் இருந்தாங்க. ஏன்னா 20 பேருக்கு மேலே வீட்டில் இருக்கப்படின்ட்டாங்க கரோனாவில். 20 பேராக வந்துட்டு தான் போனாங்களே தவிர அதுக்கு மேலே நம்ம செய்ய முடியல. அது கஷ்ட காலம். கொடுத்து 1000 பேரை கூப்பிட்டு எல்லாரும் சாப்பிட்றத பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சி அப்படி பெருமையாக இருக்கிற காலம் இந்த காலம். எல்லாமே நல்லா இருக்கு, சில குறைகள் இருக்கு. குறைகள் இல்லாமல் எந்த காலம் இருந்துச்சு? இப்போ இருக்கு. அவைகளை நாம் நிறைவாக ஆக்கிக்கிட்டு வாழ்க்கையை இன்புற்று வாழ்கிற வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பாரதியாருடைய கருத்து. அதுவே சரி. கும்மன வள்ளல் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிற்கிறான், காட்டில் வந்து இருக்கிறான். இது பெருந்தலை சாத்தனார் அங்கே போய் பாடுறான். அவனே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இருக்கிற போது எனக்கு ஏதாவது கொடுன்னு கேட்டால் அவன் என்னங்க செய்வான்? இப்போ நம்மளாக இருந்தோம்னா இருக்கிற கிளையை ஒடிச்சு ஓங்கி மண்டையில் அடித்து படுவா. நானே ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கேன், இங்கே வந்து கேட்க வந்துட்டியான்னு ஒரே அடியில் அவனை சாவடிச்சிருவான். தம்பி மேலே இருக்கிற ஆத்திரத்தெல்லாம் இவன் மேலே காட்டுவானா இல்லையா? தம்பி காட்டுக்கு அனுப்பி விட்டான், அவனை அடிக்கிற மாதிரி நினச்சி இவனை அடிப்பான். அவன் என்ன சொல்கிறான்? நேற்று நடந்த கொடுமையை மறந்துட்டான் கும்மன வள்ளல். அவன் பாடுற பாட்டு என்ன தெரியுமா? என்ன சொல்கிறான் தெரியுமா? அவன் வந்திருக்கிறவரே பாடி பரிசு வாங்கலாம்னு நினச்சி வந்தார். அவருக்கு இல்லைன்னு சொல்கிற கொடுமை பெரிய கொடுமை. பாடினர் பெயர்தல் பாடி வந்தவருக்கு கொடுக்க முடியாமல் அவர் பாடி பெயர்வது, நேற்று நான் நாட்டை இழந்தேனே அதைவிட கொடுமைன்னா. இப்போ நாட்டை இழந்துட்டு வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை! சௌரியமாக இருந்த வாழ்க்கையெல்லாம் இழந்துட்டு வந்து உட்கார்ந்துருக்கான். அவன் சொல்கிறான், அதை விட எதிராக கொடுமைன்னா, இன்னைக்கு நீ பாடி வந்திருக்கிற உனக்கு கொடுக்க முடியாமல் இருக்கனே அப்படின்னு விட்டு, வாழ் தந்தனே தலையை கொடுப்பதற்காக அவன் வாளை எடுத்து கொடுத்தான். என்னால் முடியல, ஆனால் அது பரவாயில்ல பரவாயில்ல, இப்போ உனக்கு செய்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்குடாங்கிறான். என்னன்னு இந்தா இந்த வாழை எடுத்துக்கோ. என் தம்பி ஒரு அறிவிப்பு விட்டுருக்கான், என் தலையை கொண்டு வந்தால் 1000 பொன் தர்றேன்னு இருக்கான். இப்போ என்கிட்ட 1000 பொன் இல்லை, இந்த தலையை கொண்டு கொடு 1000 பொன் கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறானே வள்ளல். நேற்றைய நினப்பு இன்னைக்கு இருந்து நாளைய நினைப்பை பற்றி கவலைப்பட்டிருந்தான்னா இந்த வார்த்தை சொல்ல முடியுமா? இன்னைக்கு கொடுக்கணும், என்ன செய்யறது? இப்போ இல்லை, கொடுக்கறதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறானே தவிர கொடுக்குற மாதிரி நம்ம நிலைமை ஆயிட்டதே. ஐயோ அப்பா நேற்று அப்படி இருந்தனே இப்படி இருந்தனேன்னு புலம்பல. நேற்று அடைந்த துன்பத்தை விட இன்றைக்கு அடைகிற துன்பம்தான் அதிகம். நேற்று நாட்டை தான் இழந்தேன், இன்னைக்கு பாடி வந்தவனுக்கு இல்லைன்னு சொல்ற நிலைமை வந்ததே, இது அதைவிட கொடுமை. கவலைப்படாத, உனக்கு உதவுறேன், இந்த வாள் வச்சுக்கோ, என் தலையை வெட்டி கொண்டி தம்பிகிட்ட கொடு, 1000 பொன் கொடுப்பான் என்று சொல்லுகிற மனம் ஒருத்தனுக்கு இருக்கணும்னா பாரதியார் சொன்னது அவனை தான் சொல்றார். இன்று பிறந்தோ இப்போ என்ன செய்யலாம்னு பார். தலை இருக்கு, 1000 பொன் தரேன்னு அவன் சொல்லியிருக்கான், கொண்டு கொடுத்துட்டு வாங்கிக்கோ அப்படிங்கிறான். ஏப்பா உன் தலையை எடுக்கிறதுக்காடா நான் வந்தேன், உன் தலையை எடுத்துக்கிட்டு போய் கொடுத்து 1000 பொன் வாங்குவான் நான் வந்தேன், குடு இந்த வாழைன்னு வாங்கிட்டான். அவன் கையில் இருந்தா ஒரு கால அவனே வெட்டிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வாங்கிட்டான். நேராக அவன் தம்பிக்கிட்ட போகிறான், அங்கே போய் பாடுறான், இதோ இருக்கு பாரு உன் அண்ணனோட வாழ்டா, அவன் என்ன பண்ணான் தெரியுமா,
என் தலையை வெட்டி கொண்டு கொடு, என் தம்பி 1000 பொன் கொடுப்பான்னு சொன்னான். நான் வாழை பிடுங்கிட்டு வந்துட்டேன், இதோ இருக்கு, நீ வச்சுக்கிட்டு எது வேணாலும் செய்யணும். அவனுக்கு அப்போ மனம் மாறுது, அதுக்கு பிறகு வாழ்க்கை மாறுகிறது என்பது குமண வள்ளலுடைய வரலாறு. சரி, இப்படி வாங்கிட்டு போகிறானோ, இல்லை கஷ்டப்பட்டு தானே போய் பாடி கேடி வாங்கிட்டு வர்றான், அங்கே போய் இங்கே போய் அதை என்ன பண்ணான் அந்த புலவன் பாருங்கள். அவன் என்ன பண்ணுறாரு, வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறாரு, வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு சொல்கிறாரு, நின் நயந்து உரையினருக்கும் நீ நயந்து உரையினருக்கும், அதாவது உன்னை யார் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு கொடு. ஏன்னா இப்போ வந்துட்டு நிறையா, இது எப்படி வந்தது, அதுக்கு முதல் நாள் என்ன கஷ்டப்பட்டோங்கிறத பற்றி அவன் நினைக்கல. 10 வருஷமாக பாடப்பட்டிருக்கான், அடுப்பில் காளான் பூத்திருக்குங்கிறான், ஆம்பி பூப்ப காளான் பூத்திருக்கு, அந்த அடுப்பில் சோறாக்கியிருந்தால அது இருக்கும், சோறாக்குறதே மறந்து போச்சு 6 அடுப்பு, அதில் என்னென்னா பூத்திருக்கு, காளான் பூத்திருக்கு. அது மாதிரி அடுப்பு ரொம்ப நாளாச்சு சமைச்சு சாப்பிட்டு இப்போ. ஆனால் பாருங்கள், இந்த புலவன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, அப்படி இருந்தாலும் ஒரு கை குழந்தை இருக்கும்படியா வச்சுருக்கான், ஒரு கை குழந்தை பால் குடிக்கிற குழந்தை இருக்கு. இவ்வளவு வறுமையில் அவனுக்கு ஒரு பொழுதுபோக்காக இதை வச்சுருந்துருக்கான். என்ன, எங்கள் நண்பர் சீனி சண்முகம் என்ன பண்ணாருங்க, அவருக்கு 5 பிள்ளை, அவர் அடுத்த வீட்டுக்காரர் வந்து குடும்ப கட்டுப்பாடு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவர் இருக்கிறாரு. அவர் என்கிட்ட ஒரு நாள் சொல்கிறார், உங்கள் கூட்டாளி பண்ணுற வேலையை பாருயா, 5 பிள்ளை பெற்றிருக்காரு, நாங்கள் எவ்வளவு விளம்பரம் பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுறாரு, அதை கொஞ்சம் கண்டிக்கப்படாதா அவங்க போ. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வாங்க அவர்கிட்ட பேசுவோம்னு, ஓய் உங்களை பற்றி இந்த ஆஃபீஸர் குற்றம் சொல்கிறாருயா, நான் அடுத்த வீட்டில் இருக்கும்போதே இந்த ஆள் 5 புள்ள பெற்றிருக்கான், அப்போ என்னுடைய பிரச்சாரத்துக்கு என்ன வலிமை அப்படின்னா. அதுக்கு சீனி சண்முகம் சொல்கிறாரு, எல்லாம் உங்களால் வந்தது தான் யா. அவர் பயந்து விட்டார், என்னால் என்ன வந்ததுங்கிறீங்கன்னு. நீங்கள் முதல்ல என்ன எழுதினீங்க, முத்தான வாழ்வுக்கு 3 போதும்னு எழுதினீங்க, நான் அதோடு நிறுத்திட்டு தான் இருந்தேன், சும்மா இருக்கணும்ல, நீங்கள் இனிய வாழ்வுக்கு 2, நீங்கள் நான் பார்த்தேன் முத்தான வாழ்வு மட்டும் இருந்தால் போதுமா, இனிய வாழ்வு வேண்டாமான்னு, அதுக்கு ஒரு 2 குழந்தைய பெற்றுட்டேன். அவர் ஆஃபீஸர் கேட்டார், இப்போ நாங்கள் என்ன எழுதுகிறோம்னு தெரியுமான்னார், என்னன்னா ஒளிமயமான வாழ்வுக்கு 1 போதும்னு எழுதுறோன்னு யோசிக்கிறேங்கிறார். இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், 5 பிள்ளை இருக்குதுன்னு சொல்கிறேன், அவனுக்கு என்னென்னா இவ்வளவு ஆம்பி பூத்திருக்குங்கிறான் அடுப்பில், பிள்ளைக்கு பால் கொடுக்குறாவ, பால் எப்படி கிடைக்கும், வச்சு பார்த்துட்டு அந்த பிள்ளை பால் கிடைக்காம அம்மா மூஞ்ச பார்த்துதான், அம்மா பால் இல்லையம்மா அப்படின்னு இந்த குழந்தை அவர் மூஞ்ச பார்த்துது, அவ என்ன பண்ணாலாம் இவர் மூஞ்ச பார்த்தா, நான் ஓ மூஞ்ச பார்த்துருக்கேங்கிறான், என்னை என் பொண்டாட்டி பார்த்தா நான் என்ன செய்ய முடியும், நான் வள்ளலே உன்னை பார்க்க வந்திருக்கேன், அதை கொடுத்தான். அதை வாங்கிட்டு போய் இவன் சொல்கிறான், நீ நயந்து உறையினருக்கும் நின் நயந்து உறையினர், நீ யார் யாரை விரும்புறியோ கொடு, இன்னும் நிறைய இருக்குல்ல கொடு, நீ யாரை விரும்புகிறாயோ அவங்களுக்கு கொடு, உன்னை யார் யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கும் கொடு. அது மட்டும் இல்லை, உன்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிடு, எல்லாருக்கும் கொடு, கடும்பின் சுற்றம் எல்லாம் அந்த வறுமையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வாரி வாரி கொடு, சாப்பிட சொல்லு, என்னோடும் சூழாது, என்கிட்ட கேட்கணும்னு நினைக்காத, நீயா கொடு, வாரி வாரி முந்தி நான் கடன் கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் நிறையா கொடு அப்படின்னு சொல்கிறான்னா, அந்த மனத்துக்கு என்னன்னு பேருங்க, நாளை வேணுமேன்னு எடுத்து வைக்காதேன்னு இப்போ சொல்கிறான். ஓஷோ எழுதுவான்,
உலகத்திலேயே துறவின்னு வாழ்ந்தவர்கள் மிகச்சிறந்த துறவின்னா முகமது நபியை தான் சொல்லணும்னு. முகமது நபி போல ஒரு துறவி உலகத்தில் வேற யாரும் நான் கேள்விப்பட்டதில்லைன்னு ஓஷோ எழுதுறான். அதுக்கு உதாரணம் எழுதுறான். அவர் சாகிற அன்னைக்கு மனைவி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு உன் முகம் சரியில்லையே ஏன்னு கேட்குறார். இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதுக்காக கவலைப்படுற மாதிரி தெரியலையா, இது வந்து இயற்கை இருக்கிற மாதிரி சாவாங்கிறது இயற்கை. இல்லை பொதுவாக என்ன நடக்கும்னா தண்ணி வைக்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. இதுக்கு மேலே பேசுறது மரியாதை இல்லை அம்மா, அப்படிலாம் சொல்லியே. ஏதோ நீங்கள் ஒரு ஆறுதலாக சொன்னீங்கன்னா சரிதான், அப்படிலாம் இல்லை, ஆனால் அர்த்தம் அதுதான். என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க, இப்படி இல்லைங்க இருக்கணும். அவரு ஏன் உன் முகம் சரியில்லை, உங்களுக்கு உடம்பு நல்லா இல்லை, அதுக்காக கவலைப்படுற மாதிரி தெரியலையே, வேற ஏதோ என்கிட்ட பயந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கியேன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, ஏதாவது சேர்த்து வச்சிருக்கியோன்னு கேட்குறாரு. 20 தினார் நான் வச்சுருக்கேன், எப்பவும் செய்யாத வேலை 20 தினார். உங்களுக்கு உடம்பு நல்லா இல்லையே, நாளைக்கு வைத்தியம் இந்தியம் பண்ணணும்னா காசு வேணுமேனு வச்சுருக்கேன். அப்போ நபி என்ன கேட்குறார், நீ நாஸ்திகவாதி ஆயிட்டியான்னு கேட்குறார். நாஸ்திகவாதி ஆயிட்டியா நீ, ஏன் இப்படி கேட்குறீங்க என்ன, நேற்று காப்பாற்றின கடவுள் இன்னைக்கு காப்பாற்ற மாட்டான், இன்னைக்கு காப்பாற்றுறவன் நாளை காப்பாற்ற மாட்டான், அந்த நம்பிக்கை போயிட்டா உனக்கு, கொண்டு கொடுத்துருவா போய் எங்கேயாச்சும் அப்படின்ட்டார். அந்த அம்மா போய் வாசலில் பார்க்குறாங்க, ஒருத்தரும் இல்லை, யாரோ ஒருத்தன் வர்றான், அவங்க கையில் இதை கொடுத்து அவனுக்கு வேணுமா வேண்டாமான் இல்லை, அவங்க கையில் கொடுத்து போட என் வீட்டுக்காரர் கொடுத்துருன்னு சொல்லிட்டார். இந்த இடத்துக்கு மறுநாள் காலில் அவர் இறந்து போகிறார். எதுக்கு சொல்கிறேங்க, எதுவும் மிச்சமாக வச்சுக்கக்கூடாதுங்க. கடவுள் மேலே உண்மையான நம்பிக்கை நமக்கெல்லாம் இருக்குது, நம்மெல்லாம் கடவுளை நம்பாத நம்பலா நம்புகிறோம், ஆனால் டாக்டருக்கு அப்புறம் தானே நம்புகிறோம், முதல்ல எங்கே போகிறோம், உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போகிறோம், அவரும் சரியாக வரலன்னா எங்கள் ஊரில் நான் ஒன்று சொல்லியிருக்கேன், அது ரொம்ப பேருக்கு தெரியும். அவர் யார் யாருன்னு என்கிட்ட கேட்குறாங்க, அவர் பேரை சொல்கிறது நல்லா இல்லைன்னு தானா சொல்கிறது இல்லை, ஏன்னா அவரே என்கிட்ட கேட்குறாரு என்ன நினச்சா சொன்னீங்கன்னு கேட்டார். உங்களை அப்படிலாம் சொல்லப்படி பார்த்தார். அவருக்கு கைராசி டாக்டர்னு உங்களுக்கு தெரியுமில்ல சார், கைராசி டாக்டர்னு இருக்கிறார், அசவம் சாருக்கு தெரியும். ஒரு வீட்டில் அவங்க அப்பாருக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் தெருவுக்கு அந்தாண்ட தெருவு தான். அவர் ரொம்ப சீரியஸாக இருந்தவுடனே தந்தி கொடுத்துட்டார். 85 வயசு ஆகுது, இழுக்குதே தவிர நிற்க மாட்டேங்க. வந்தவன்லாம் பார்த்தான், இதுதான் சரியாக வராது, இப்போ ஒரு நாள் பார்த்தா ரெண்டு நாள் பார்த்தான், சரி ஊருக்கு போயிட்டு வருவோம்னு போகணும்ல, அவனுக்கு போக மாட்டேங்கிறான், இருந்து ஒரு வழியாக முடிச்சுட்டு போயிடுவோங்கிறான். அவருக்கு இழுக்கு, அவரும் போக மாட்டேங்கிறாரு, வந்தவனும் போக மாட்டேங்கிறான், பணம் மட்டும் போயிட்டேங்க. தினம் 3 வேளையும் எல்லாருக்கும் சாப்பாடு, 25 பேருக்கு சாப்பாடு போடணும்னா எவ்வளவு, வச்சுருக்கிறதெல்லாம் அதிலேயே போயிட்டுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கவலைப்படுறான். அப்படியே கொஞ்சமாக கொடுத்துருந்தான். ஒருத்தர் சொல்கிறான், வந்தவன் தினம் இட்லி போடாதீங்க, நாளைக்கு பூரி போடுங்கிறான். இவன் என்னடா பண்ணுறேன்னு தவிச்சிட்டு இருக்கான். இன்னொருத்தன் சொல்கிறான், 11 மணிக்கு நான் ஒரு டீ குடிப்பேன் போவோங்கிறான். இது எப்படா சமாளிக்கிறேன்னு தெரியாமல் கஷ்டப்படுறான். 10 நாள் ஆகிட்டு முடியும், தூக்கம் வருமா, வரல, எஞ்சி தெருவில் அப்படி நடக்கிறான் ராத்திரி 2 மணிக்கு. அடுத்த வீட்டுக்காரனுக்கும் தூக்கம் வரல, அவன் கிளம்பி வந்துட்டான். என்னண்ணே என்னமோ இப்படி நடந்துக்கிட்டீங்களே, என்ன விஷயம் அப்பா, இந்த திண்ணையில் பாரு, பார்த்தா வரிசையா, ஆமாம் 25 பேர் படுத்துருக்கான்,
எல்லாம் எட்டு நாளாச்சு வந்து. நான் தந்தி கொடுத்து தொலைச்சிட்டேன்டா, தெரியாதனமாக கொடுத்துட்டேன். எல்லாம் வந்துட்டான், சரி நடக்கலை போகன்ட்டு போக மாட்டேங்கிறான். சரி இவராவது கஷ்டப்படுறானே பிள்ளைன்ட்டு போகலான்னு அவரும் போக மாட்டேங்கிறாரு. போக மாட்டேங்கிறான், நான் கிடந்து கஷ்டப்பட்டுருக்கேன், இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல, தவிக்கிறேன். அதுக்கு அவன் அடுத்த வீட்டுக்காரன் சொன்னான், ஏன்னா நீங்கள் வேறு இவ்வளவு விவரம் தெரிஞ்சவங்களாக இருந்தும் இவ்வளவு நாள் பார்த்துருக்கீங்களே, நல்லா இருக்கா? ஏன் என்னன்னா, நம்ம டாக்டர்கிட்ட கொண்டு காட்ட வேண்டியதாக இருக்கு. காமிச்சா உடனே அப்போவே என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கப்படாதா? நான் உங்களை கேட்டால் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் இருந்துட்டேன். அப்படியே சொல்லி 100 ரூபா செலவுமா, கொண்டி சும்மா கொண்டு காட்டுங்க, பாக்கி அவர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டான். நீ கொண்டு காட்டினீங்கன்னா போதும், பாக்கிலாம் அவர் பார்த்து. இவன் ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போய் காமிச்சா என்னண்ணா, நம்ம ஆள் என்னண்ணா, நிறைய ஒரு 7-8 நாள் அப்படி வீட்டேருக்கு போக மாட்டேங்கிறாரு. வந்தவனும் போக மாட்டேங்கிறான், ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எங்கள் அடுத்த வீட்டுக்காரர் சொன்னார், உங்கள்கிட்ட கொண்டு போனால் ஒரு ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னார். நான் அதோடு தாங்க கொண்டு வந்திருக்கேன். அவர் கேட்குறாரு, டாக்டரு அறிவில்லை, இத்தனை நாள் ஏன் பார்த்துக்கிட்டு அன்னைக்கே கொண்டு வரலாம்ல, உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பட்டாலும் புத்தி வராதுறான்ட்டார். சரி சார் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு. ஒரு ஊசி கிடையாது, ஒரு மாத்திரை கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த கடா அப்படி கையை தொட்டான், தூக்கிட்டு போட்டான். அவர்கிட்ட வந்த கேஸ் எதுவும் இது வரைக்கும் அழைச்சிக்கிட்டு போகணும் அவன் வாயால் சொன்ன இல்லை சார், தூக்கிட்டு போன்னு தான் சொல்லுவான், தூக்கிட்டு போன. ஆ நான் நான் ஒரு நாள் எனக்கு நடந்தது, அது சென்னைக்கு போயிட்டு வர்றேன், விடிய காலம் வந்து இறங்கி இந்த ட்ரெயின் தான் இதாக வருதா, 3 மணி 4 மணிக்கு வருதா, அதில் இறங்கி இப்படி நடந்து வர்றேன். இவரும் அதில் வந்திருக்கார் போல இருக்கு, இப்போ டாக்டரு எனக்கு தெரியாது. அவர் பின்னாலே வந்தவர் புலவரேன்னார். ஆஹா, அவர் சவுண்டு மாரி இருக்கே அப்படின்ட்டு நான் திரும்பி பார்த்தேன். இவர் இவரோட போகிறது நமக்கு நல்லது இல்லை, ரைட்டு தெரியுது, என்னடா பண்ணலான்னு பார்த்தேன். சார் கொஞ்சம் அவசரமாக போகணும், நான் போகிறேன். எப்படி போவீங்க? நான் ஆட்டோ விட்டால் பிடிச்சிருப்பேன். ஆ நம்ம கார் வந்திருக்கும்ல, நான் உங்களை விட்டு வீட்டில் விட்டுட்டு இவரோட பார்க்கவே வேண்டான்னு நினைக்கிறேன், கார்லேயே ஏற்றி அழைச்சிட்டு போகிறேன்னாருனா நமக்கு மனசு என்ன நடக்குமோ என்னமோ. என்னடா நம்ம விடு காலத்திலே நமக்கு கதை இப்படி எழுதியிருக்கானா அப்படின்ட்டு நான், இல்லை சார் நான் போகிறேன், பேசாமல் வாங்கங்க அப்படின்ட்டார். டிரைவரை பின்னால் உட்காருன்ட்டாரு, இவர் உட்காந்து போகிறார் சார். நான் அன்னைக்கு தான் அவர் மனசு எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்குள்ள யாரோ இறந்து போனவங்களை தூக்கிட்டு வரான் சார். இவருக்கு வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு கேட்குறாரு என்கிட்ட, நான் இல்லாத போது இது எப்படி நடந்ததுன்னு கேட்குறாரு சார். எனக்கு பயமாக போய், வேறு யாரோ அந்த வேலையை பார்த்துருக்கான் போல இருக்கு, போனால் போகுது விடுங்க சார், என்ன கொஞ்சம் வீட்டில் விட்டுடுங்க. இல்லை இல்லை, ஊர் ரொம்ப கெட்டு போச்சு சார், எந்த தொழிலை நம்ம கையில் வச்சுருக்கோமோ அதே இன்னொருத்தன் எடுக்கிறான்னா. இவருக்கு கைராசி டாக்டர்னு பேர். என்னடா கைராசி டாக்டர்னு சொல்கிறான், என்ன கையால் தொட்டாலே அனுப்புகிறான்னா, பிடிச்ச உடனே அனுப்புகிறான்னா. இப்போது நாம் என்னென்னமோ செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம், டாக்டரை நம்பி தான் போகிறோம். அவர் எப்படி இருந்தாலும் போய் போகிறோம், அதுக்கப்புறம் கோயிலுக்கு வேண்டிக்கிறோம். இப்போது கேபி சுந்தராம்பா ஒருத்தர் தான் உண்மையான பக்தி உள்ளவங்க சார். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கிறான், முருகன் என்னை சௌரியப்படுத்தணும்னா படுத்துவான், இல்லைன்னா கூப்பிட்டுவான், நீங்களாம் போங்கன்ட்டாங்க. அதேமாதிரி 2 நாளில் போயிட்டாங்க, முருகன் கூப்பிட்டுக்கிட்டான் போயிட்டாங்க. அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? எல்லாம் பார்க்கறது அந்த எல்லாத்தோட சேர்த்து இதுவும் ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறோம், அவ்வளோதானே தவிர வேற கிடையாது. என்ன சொல்கிறான் பாரதி, என்ன சொல்கிறான், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று கொண்டு
என்ன அதை தின்ன முறை செய்து கொண்டு என்னடானா தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர், துன்பங்கள் தொலைந்து போகும் திரும்பி வரான். எல்லா துன்பமும் போயிடும்ப்பா, அது திரும்பி வராது, கவலையே படாத, சும்மா இரு, இன்னைய வாழ்க்கையை நினைச்சுக்கோன்னு சொல்லி சொன்னோம். வாழ்க்கையில நாம நினைத்து பார்க்கிற பொழுது என்னென்னவெல்லாம் நடக்கிறது, நாம் என்னவெல்லாம் செய்கிறோம், ரெண்டு பேர் பார்க்குறோம். இந்த ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நிறுத்திடுறேன். ஏன்னா இன்னொரு தடவை பாட்டில் கொண்டாந்து வைக்கிறதுக்குள்ள நம்ம முடிச்சிடணும். ஒன்று, ராமன் இலக்கியத்திலிருந்து ஒரு மேற்கோள். ராமாயணத்தில் ஒரு இடம், நாளைக்கு காலைல நீ ஆட்சியில் உட்காரலாம்னு அப்பா சொல்லிடுறார், தசரதன் சொல்லிடுறார். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடக்குது, குளிச்சுட்டு தலையெல்லாம் மொழி வரத்துக்குள்ள ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள காட்டி சின்னம்மா கூப்பிடுறான், கைகையை கூப்பிடுறார், வர்றான். என்னன்னா, இந்த பாரு, உங்கள் அப்பா இல்லை, இது மன்னன் ஆணையிட்டான். என்ன தெரியுமா, ஆழிசூர் உலகமெல்லாம் பரதனே ஆட, நீ போய் பூழிவெங் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 72 ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன் என்றான். ராஜாவோட உத்தரவு, உங்கள் அப்பா நினச்சிட்டு இருக்காத, ராஜா சொல்லியிருக்கிறார், உத்தரவு போட்டிருக்கிறார், பரதன் ஆளனும் நீ காட்டுக்கு போகணும், ரெண்டு விஷயம் சொல்லிட்டார். அவர் ரெண்டு வரம் வாங்கினா ரெண்டு வரம் சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நேற்று வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தான், மன்னன் ஆக போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தான். நாளைக்கு என்ன ஆக போகிறான், காட்டுக்கு போக போகிறான். இதுக்கு இடையில் அவன் எப்படி இருக்கணும், பாரதி சொன்னதுக்கு ஒரு சரியான உதாரணம். ஒன்று, நேற்றைய வாழ்க்கையை எண்ணி இயங்கணும், இல்லைன்னா நாளைக்கு பட போகிற துன்பத்தை நினச்சி கவலைப்படணும், ரெண்டும் இல்லையே. அவன் பார்த்தான், மன்னவன் பணி என்று ஆகில் நும் பணி மறுப்பணும். அம்மா, மன்னன் சொன்னான்னு ஏமா சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னாலே கேட்பனே, நீங்கள் சொன்னால் கூட நான் கேட்பனே. இப்போ எங்கே போகணுங்கிறீங்க, காட்டுக்கு போகணுங்கிறீங்க, அதானே, மின்னொளிர் காணம் இன்றே போகின்றேன், விடையும் விடை பெற்றுக்கிறேன், நான் புறப்படுறேன் அப்படின்ட்டான். கம்பன் சொன்னா, இவன் முகம் எப்படி இருந்ததுன்னு சொல்றான். சார், நமக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க, போஸ்டிங் ஆர்டர் வந்திருக்கு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, திரும்ப போகிறோம், போய் சேரலான்னு போகிற நேரத்தில் உன்னை வேலையை விட்டு நீக்கிட்டேங்கிற ஆர்டரை கொடுத்தா நம்ம மனம் அப்போ எப்படி இருக்கும், ஒரு சாதாரண மனநிலை எப்படி இருக்கும், எவ்வளவு கஷ்டப்படும். இப்போ என்ன சொல்கிறார் கம்பர், அவன் எப்படி இருந்தான்னா, அன்றளர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா, இன்னைக்கு இப்போ பூத்த தாமரை மலர்னா எவ்வளவு அப்படியே பளபளப்பளன்னு செழுமையாக இருக்கும், அதை வெல்லும்படியாக இவன் முகம் இருந்துச்சுன்னா. அப்புறம் எப்படி இருந்தானா, நல்ல காலமாடு அதில் பொதி ஏற்றி தன் சந்தைக்கு கொண்டு போகிறதுக்காக கட்டி வச்சுருக்கான். இந்த மாடு நினச்சிட்டு இருக்குமா, சந்தைக்கு ஓட்டிகிட்டு போவான், இன்றைக்கி நமக்கு தீனியும் கிடைக்காது, நடக்கணும், அங்கே எங்கேயாவது வெயிலில் கட்டி போட்டிருப்பான், கஷ்டப்படணும், எப்போ திரும்பி வர்றானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு டக்குன்னு அந்த மாட்டை அவுத்து விட்டு இன்னைக்கு சந்தைக்கு போகலை அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு கால மாடும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ அதுபோல் இருந்தாங்கிறான். ஆட்சிங்கிற ஒன்று கிடைக்க இருந்தது, நல்ல வேலை போயிடுச்சு அப்படின்னு நினச்சிருந்தான். அன்று அலர்ந்த சந்தாமரையினை வென்றதுன்னா, இது இப்படி சொன்னால், இதை அவன் மனைவி சொல்கிறா, சீதா பிராட்டியார் எங்கே இருக்கும்போது, இலங்கையில் போய் சிறையில் இருக்கிற ராவணனுடைய சிறையில் இருக்கிற போது அவன் நினைக்கிறாளாம், மெய் திருப்பதம் மேவு என்ற போதிலும், இந்தா
ஆட்சி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன போதும், இத்திரு துறந்து ஏகு என்ற போதும், இந்த ஆட்சியை விட்டு நீ காட்டுக்கு போ என்ற சொன்ன போதும், அவன் எப்படி இருந்தான்னு நினைச்சு பார்க்கறான் மனசுல சிறையில் இருக்கிற போது. சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரையை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். தசரதன் சொன்னான் பாருங்க ஆட்சியை ஏற்றுக்கோன்னு, அப்பவும் அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா தாமரை மலர்னா காலையில் மலர்ந்துருக்கும், மாலையில் குவிஞ்சிரும் இல்லையா, சூரியன் போனவுன்னா அது குவிஞ்சிரும். இவன்ட்டு அது இல்லை. திருவள்ளுவர் ஒன்று சொல்கிறார், அறிவுன்னா என்னடான்னா மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவுன்னார். ஒரு சமயத்தில் மலர்ச்சி அடைகிறது, இன்னொரு சமயத்தில் குறுகி போகிறது, இது ரெண்டும் அறிவுக்கு இருக்கப்படாது. அறிவு உள்ளவனாக இருந்தால் மிகுந்த லாபம் வருகிற போது மகிழ்ச்சி அடையவும் மாட்டான், துன்பம் வருகும் போது அழுது கொண்டு உட்கார்ந்துருக்கவும் மாட்டான். இது ரெண்டும் செய்யலைன்னா அது அறிவு, இல்லைன்னா உணர்ச்சி. என்னுடைய உணர்ச்சிகள் அந்த நேரத்தில் என்ன ஆகுதோ அது, நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற பயம், இவைகள்லாம் இருக்கும். இது ரெண்டும் இல்லை, இல்லாமல் இருந்தால் அது அறிவு. மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. அந்த மாதிரி இப்போ என்ன ஆயிட்டாமே, நீ ஆட்சியை எடுத்துக்கன்ன போது சித்திர இந்த தாமரை மலர்ந்துருக்கு, அழகாக இருக்கு, குவிஞ்சிடுது. ஆனால் படத்தில் எழுதி வச்சுருக்கான் தாமரை, அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும்ல. சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரையினை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். அது நினச்சாண்ணா இப்போ அவனுக்கு இன்று இப்போ எப்படி அரண்மனையில் இருந்தானோ அதே மாதிரி காட்டில் இருக்கான். அதை நினச்சி இங்கே கவலைப்படல, அங்கே இருக்கான். அவன் என்ன ஆனான், பாரதியார் சொன்னது மாதிரி இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நினைத்து அந்தந்த நேரத்து வாழ்க்கையை அவ்வப்போது வாழ்ந்தானே தவிர பழசை கடந்ததை நினைக்கவும் இல்லை, நிகழப்போவதை நினைக்கவும் இல்லை. அதே மாதிரி கர்ணன், பாரதத்திலேருந்து ஒன்று பார்க்கணும்னா கர்ணனை பார்க்க, வாரி 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 எல்லாரும் கொடுத்தான். இப்போ எங்கடா பண்ணுறான்னா, அடி உடம்பு பூரா அம்பு, அதுலேருந்து ரத்தம் பாயுது. அதில் வில்லிபுத்திரார் எழுதுறார், அப்பா மாதிரி இருக்கான். அவனுக்கு அப்பா யாருன்னே தெரியாது. கர்ணனுக்கு தன்னோட அப்பா யாருன்னு தெரியாது, அம்மா யாருன்னு தெரியாது. வில்லிபுத்திரார் எழுதுறார், அப்பா மாதிரி இருந்தான். அப்பா யார், சூரியன். சூரியன் தான் கர்ணனுடைய அப்பா. இவனுடைய அம்புகள் எல்லா இடத்துலையும் சுற்றி இருக்கிறது, சூரியனிலிருந்து கதிர்கள் வருவது போல இருக்கு. அதில் செக்கச்சிவேர்னு ரத்தம் பீச்சிட்டு அடிக்குது, காலை எழுந்த கதிர் போல அது இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அப்படி சொன்னான். அப்படி கிடக்கிறான், அடிபட்டு கிடக்கிறான். இப்போ என்ன பண்ணுறான், அடிபட்டு இப்படி கிடக்கிற போது கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறார், கடவுள்னா என்ன செய்வார்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், நம்மளையெல்லாம் காப்பாற்றுவார். இப்போ கடவுள் தான் வர்றார், உயிரை வாங்க வர்றார். இத்தனைக்கும் அவர் காக்கும் கடவுள்னு பேர், திருமாலுக்கு காக்கும் கடவுள். விஷ்ணு யார்றான்னா காக்கிற கடவுள், அவர் தான் கண்ண பரமாத்மா. இப்போ அவர் வர்றார், எப்படி வர்றார், கண்ணனாக இருக்கிறவர் ஒரு கிழ அந்தனாக மாறி வர்றார். சார் நம்ம போய் சொல்லக்கூடாது, நம்மளே போய் சொல்லப்படாதுன்னா கடவுள் போய் சொல்லலாமோ, பேசுகிறார் கடவுள் போய் சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா, அவங்ககிட்ட போய் சொல்கிறாரு, மேருவினடை தவம் பூண்டேன், இப்போ தான் அர்ஜுனா ரதத்திலேருந்து இறங்கி வர்றாரு, இது சொல்கிறார், மேருமலையில் தவம் பண்ணிட்டு இருந்தேன், ஈண்டிய வறுமை பெருந்துயர் உழந்தேன். துவாரகையினுடைய மன்னன் அவன், அவன் சொல்கிறான், வறுமை ரொம்ப என்னை வாட்டுது, வேண்டிய தருதி நீ என கேட்டேன், நீ எல்லாம் கேட்குறவங்களாம் எல்லாம் கொடுப்பேன்னு எல்லாரும் சொன்னாங்க, கேட்டேன், உன்னால் முடிஞ்சதே பொண்ணு கொடுன்னு. எப்போ குமணவள்ளல் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிற்கிற இடம் இங்கே இவன் அடிபட்டு கிடக்கிறான். எதனால் அடிபட்டு கிடக்கிறான் தெரியுமா, கேட்டவனுக்கெல்லாம் கேட்டதெல்லாம்
கொடுத்ததுனால அடிபட்டு நிற்கிறான். கவசத்தை கேட்டான், கொடுத்துட்டான். குண்டலத்தை கேட்டான், கொடுத்துட்டான். அம்மாக்காரி வந்து வரம் கேட்டா, அதையும் கொடுத்துட்டான். எல்லாம் கொடுத்ததுனால இப்போ எப்படி இருக்கான்? ஒன்றும் செய்ய முடியாதவனா படுத்து கிடக்கிறான். கிருஷ்ண பரமாத்மா வந்தார், நான் மெருவிலேருந்து வர்றேன், அந்த மாதிரி இருக்கேன். சரி, இப்போ என்ன விஷயம்? இயைந்தது ஒன்று இக்கணத்து அருள், ஏதாவது ஒன்று ஒன்றால் முடிஞ்சதை கொடுங்க. அவன் சொன்னான், அதாவது பழசை பற்றி கவலையப்படலை, இன்னைக்கு பிறந்தா என்ன செய்யணுமோ அதை செய்கிறான். அவன் ஆவியோ நிலையில் கலங்கியது, என் உயிர் அப்படியே கலங்கி போய் நிற்கிது, அகத்ததோ புறத்ததோ அறியேன். இந்த உயிர் உடம்புக்கு உள்ளே இருக்கா வெளியில் இருக்கான்னு எனக்கு தெரியலடா. உள்ளே இருந்தால் பட்ட அடிக்கு நேரம் போயிருக்கணும். அது உள்ளே தான் இருக்கா வெளியில் இருக்கா தெரியல. ஆவியோ நிலையில் கலந்தது கலங்கியது, அகத்ததோ புறத்ததோ அறியேன். பாவியேன், எல்லாரும் என்ன சொல்லுவான்? நம்ம போகிறோம்னு வச்சோங்க, இப்போ எங்கள் பாரி ஐயா இருக்கார், யாக பாரி ஐயா, அவர் வந்து இந்த மாதிரி நான் போய் கேட்குறேன் அவர்கிட்ட, ஐயா ஒரு 100 ரூபா பணம் வேணும். அட பாரி, அரை மணி நேரம் முந்தி வந்திருக்கக்கூடாது? அரை மணி நேரம் முந்தி வந்தால் அதையே தான் சொல்லுவார். ஆனால் என்ன சொல்கிறாரு, பாவிங்கிறார. யாரை பாவினார் என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முந்தி வராமல் இப்போ வந்தது நீ பாவினாம். கர்ணன் அப்போ கூட அதை சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான்? பாவியேன், பாவியாகிய நான் வேண்டியவங்களுக்கெல்லாம் வேண்டியதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்டா, அப்போ நீ வரலையே. பாவியேன், வேண்டும் பொருளெல்லாம் நல்கும் நிலையில் நீ வரலையே, இப்போ வந்திருக்கியே. எது என்கிட்ட என்ன இருக்கோ அதை கேள் தர்றேன். அவன் சொன்னான், நின் புண்ணியம் அனைத்தும் உதவுவேன். நீ இதுவரைக்கும் சேர்த்துருக்க பாரு புண்ணியம், அது இப்போ உங்ககிட்ட தானே இருக்கு. பணம் கேட்டால் கொடுக்க முடியாது, இல்லை புண்ணியம் வச்சிருக்கீல்லடா அதை கொடு அப்படின்னா. அவன் கொடுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணியத்தை சேர்த்து வச்சுருக்கிறாங்க. அதை இப்போ வந்து இப்போ என்கிட்ட கொடுன்னு கேட்குறான். அதுக்கு அவன் கொஞ்சம் கவலைப்படலாம்ல. அவன் சொன்னான், நல்ல வேலை இருக்கிறத கேட்டேன். நல்ல வேலையா, என்கிட்ட இருக்கிறத கேட்டடா. இல்லாததை கேட்டிருந்தீங்கன்னா ஒரு வைர மோதிரம் கொடுனா நான் எங்கடா போவேன்? இருக்கு, இங்கே இல்லையே. சரி, உனக்கு இப்போ என்ன வேணும்? என்னுடைய புண்ணியங்கள் வேணும், அவ்வளோதானே. நான் யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன், கொள்க. என் புண்ணியம் பூரா உனக்கு கொடுத்துட்டேன்டா, எடுத்துக்கோ. அடுத்த ஒரு வார்த்தை சொன்னான், உனக்கு பூவில் வாழ் அயனும் நிகரன் என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோன்னா. டேய், நீ நான் என்னை ஏமாத்திட்டு வாங்கிட்டோன்னு மட்டும் நினச்சிக்காத. கிழ அந்தன வந்து என்னை எந்த பயலாவது இருக்கிற புண்ணியத்தை கேட்பானா? அவனுக்கு என்ன புண்ணியம் அதில்? நான் வச்சிருக்கிற புண்ணியத்தினால அவனுக்கு ஒன்றும் புண்ணியம் இல்லை. அவன் சேர்த்தாதான் அந்தந்த புண்ணியம் பயன்படும். எப்போ நீ புண்ணியத்தை கேட்குறியோ, நீ பூவில் வாழ்கிற அயனும் பிரம்மாவுக்கு உனக்கு நிகர் இல்லைடா, அவனையே படைத்தவன் நீ வந்துக்க எனக்குங்கிறது தெரியும். இந்த எடுத்துக்கோ, அதுக்காக கவலைப்படுறவன் இல்லை அப்படின்னு கொடுக்குறான். எடுத்து என்ன பண்ணுறான், அவன் கையில் கொடுக்க போகிறான். சும்மா கொடுத்தினா எப்படா வாங்கிறது? தானம் பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்குப்பா, தண்ணி ஊற்றி தானே செய்யணும். அங்கே எது தண்ணி? அவன் என்ன பண்ணான், மார்பில் பாய்ந்திருந்த அம்பை பிடிங்கினான், அங்கிருந்து ரத்தம் பேரிட்டு வந்தது, அதையே வச்சு அவன் கையில் கொடுத்தான். இப்போ வாங்கின உடனே கிருஷ்ண பரமாத்மா என்னடா ஆனான்னா, இந்த ரத்தம் பட்டவுடனே அவனுக்கு புத்தி வந்துட்டு. கர்ணன் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு புத்தியை உண்டாக்குறான். அவன் கேட்டான், உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். இப்போ நம்மகிட்ட வந்து ஒருத்தன் கேட்குறான், சார்
நம்ம வீட்டில் ஒரு 2 ரூபா பணம் இருந்தால் கொடுங்க, ரொம்ப பசியாக இருக்குன்னு கேட்குறான். 2 ரூபாய கொடுக்குறோம், வாங்கிட்டு உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டான்னா உதவ கொடுக்க மாட்டோம். அதுமாரி தான் ஒரு வீட்டில் தினம் பழையது போட்டாங்க, தினம் பழைய சோறு. அது வந்து தேதிப்படி இருக்குது வரிசையாக, அது பழசு. ரொம்ப காலத்துக்கு முந்தி உள்ளதுலேருந்து எடுத்து எடுத்து வர்றவனுக்கு அவனாலையும் திங்க பிடிப்பில்ல, அவனும் என்ன பண்ணுவான், திங்கம்ல கொண்டு கொண்டு கொட்டிடுவான். இன்றைக்கி அந்த அம்மா எடுத்துகிட்டு வந்துச்சு, இந்த அம்மா எத்தனாம் தேதினா, இன்றைக்கி தேதி 28ஆ, என்ன ஒரு 18ஆம் தேதியாக இருக்குமா அப்படின்னா, ஹோ என்ன நீ சொல்கிற, இப்போ தான் ஒரு 4 நாளைக்கு முந்தி உள்ளது தான் இந்த எடுத்துக்கிறது, வச்சுங்க வச்சுங்க. நான் போகிற இடத்துல எதுவும் இட்லி தோசை தோசை கிடைத்தா கொண்டாந்து தரவான்னு கேட்டான். பிச்சைக்காரன் வீட்டுக்காரன்ட்ட கேட்குறான், போகிற இடத்துல எதுவும் கிடைச்சா உங்களுக்கு கொண்டாந்து தரவா, தினம் பழையது போடுறியே. பிச்சைக்காரன் கேட்டால் ஆத்திரம் வரும்ல நமக்கு. இப்போ வாங்க வந்த கிருஷ்ணன் கேட்குறான், உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். அதுக்கு கர்ணன் சொன்னான், இந்த பாரு, நான் இந்த பெரிய துன்பத்துக்கு ஆளாகி இருப்பதற்கு ஒரே காரணம் என்னுடைய கொடை குணம்தான், வாரி வாரி வழங்கினதுனால தான் நான் இன்னைக்கு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன், தெரியும். இப்போ நீ எனக்கு என்ன வேணும்னு கேட்ட பத்தியா, அல்லல் வெவ்வினையால் இன்னும் உற்பவம் உண்டு ஆயினும் எனக்கு பிறவி இருக்கப்படாது. ஒரு கால் பிறவி இருந்தால் இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அளித்தருள். யார் வந்து என்கிட்ட இல்லைன்னு கேட்டான்னா நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது, கொடுக்கணும். அந்த புத்தியை மட்டும் கொடுனா, பணம் கொடுன்னு கேட்கல, அந்த மனசை கொடு. பணத்தை நான் தேடிக்குவேன், தேடிக்கிட்டு கொடுத்துக்குவேன், அந்த கொடுக்குற மனசை கொடுன்னா. கொடுத்துட்டு இவ்வளவு துன்பத்தை அனுபவித்தவன் நேற்று நடந்ததை பாடமாக எடுத்திருந்தான்னா இன்னைக்கு இதை சொல்லுவானா, அடுத்த ஜென்மத்தினாவது யாருக்கும் கொடுக்காம இருக்கிற புத்தியை கொடுறா அப்படின்னு கேட்பான்ல, அவன் கொடுக்குற புத்தியை கொடுன்னான். ஒன்று கேட்டான், இதில் ஒரு பெரிய அற்புதத்தை வெள்ளிபுத்திரார் காட்டுறார். இறைவன்கிட்ட நல்லது கேட்டோம்னா ஒன்று கேட்டால் 3 கிடைக்கும், கெட்டது கேட்டால் உள்ளதும் போயிடும். அவன் என்ன கேட்டான், கொடுக்குற மனசை கொடுன்னு கேட்டான். இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அளித்தருள்னா. பரமாத்மா என்ன சொல்கிறான், உனக்கு பிறவியில் வருவே ஈகையும் செல்வமும் எய்தி முக்தியும் அடைதி முடிவில் என்றான். உனக்கு அடுத்த பிறவியில் இருக்காது, ஒரு கால் இருந்து வந்தீன்னா ஈகை குணத்தை கொடுக்குறேன், கொடுக்குற புத்தியை கொடுக்குறேன், கொடுக்கறதுக்கு செல்வத்தையும் கொடுக்குறேன், கடைசியில் நீ முக்தி அடைவது வீடு பேறு அடைவதற்குரிய வழியையும் செய்கிறேன் அப்படின்னு 3 கொடுத்தான். கேட்கறது நல்லதாக இருந்தால் இறைவன் 1க்கு 3 கொடுப்பான் அப்படிங்கிறத காற்ற இடம் இந்த இடம். சரி, இந்த 2 இடத்த பார்த்தோம், பாரதத்தில் 1 பார்க்குறோம், ராமாயணத்தில் 1 பார்க்குறோம். அவன் எல்லாம் என்ன பண்ணுறான்னா, நேற்று இருந்த கஷ்டத்தை நினைக்கல, நாளைக்கு வரப்போகிற கஷ்டத்தை நினைக்கல, இன்னைக்கு என்ன செய்யலாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று கொண்டு என்ன அதை தின்னமுறை செய்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர், துன்பமெல்லாம் தொலைந்து போகும், திரும்பி வாரா என்று சொன்னான். நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாடத்தை பாரதி கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்பதை சொல்லி ஒரு அருமையான தலைப்பிலே சிந்திக்கிற வாய்ப்பை. ஆனால் நான் வந்து எங்கே எல்லாம் புஸ்தகம் தான் வாங்க வந்தவங்க அப்படி இப்படி உட்காந்துருப்பாங்க, எங்கே கேட்க போகிறாங்கன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப அருமையாக கேட்குறாங்க, அதை பார்த்தாக்கா இன்னொரு 1 மணி நேரம் பேசலாமான்னு. அங்கே ஒரு பையன், ஏது ஈசிப்படாதா பாவி, தெரியாதனமாக பேசாமல் உட்காந்துருந்தோம், அதே ஒரு சாதகமாக எடுத்துக்கிட்டு நீ பேசலான்னு பார்க்குறியே நான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் அப்படிலாம் பேச மாட்டேன். ஏன்னா அமெரிக்காவில் என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியும்,
காலையில் ஒருத்தன் 10 மணிக்கு பேச ஆரம்பித்தான் சார், மத்தியானம் 1 மணி வரைக்கும் பேசினான். எவ்வளோ நேரம் பேசியிருக்கான்? 3 மணி நேரம் பேசியிருக்கான். அப்புறம் சொன்னான், இனிமேல் விஷயத்துக்கு வருவோம்னா. அவனும் பயந்துட்டான், நம்ம தான் விஷயம் பேச போகிறானா? அப்போ 3 மணி நேரம் என்ன பேசினான்? சரி, விஷயம் இல்லாமலே 3 மணி நேரம் பேசினான்னா விஷயத்தை இவன் எவ்வளவு நேரம் பேசுவான் அப்படின்னு நினச்சி அவனும் என்னமோ நடக்க போகுதுடா தெரியலன்னு உட்காந்துருந்தான். ஆனால் எல்லோரும் பொறுமையாக இருக்க மாட்டாங்க பார்த்தீங்களா. அதில் ஒருத்தன் வந்து மேடையில் ஏறிட்டான், பேண்ட்டில் கையை விட்டு எடுக்கிறான் ஒரு துப்பாக்கி.